இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக விசித்திரமான முறையில் கொலை செய்யப்பட்ட மனைவி, விசநாகத்தை கடிக்கிவிட்டு பக்கத்திலிருந்து பார்த்து ரசித்த கணவர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்துல வசிச்சுட்டு வர்றவங்க தான் உத்ரா சுராஜ் தம்பதியினர். இவங்களுக்கு 2018ஆம் வருடம் திருமணம் ஆயிருக்கு. 6 மாதத்துல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. திருமணமான புதிதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் வாழ்க்கையில கொஞ்ச நாள்லயே இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. புதிதாக தொழில் தொடங்குவதற்காகவும் மனைவியுடைய நகைகளையும் அவங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்து நிலங்களை அடகு வச்சு பணம் வேணும் அப்படிங்கிற முறையில உத்ராவை அடிக்கடி தொந்தரவு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த சமயத்துல மார்ச் 2ஆம் தேதி உத்ரா தனிமையில வீட்டுல இருக்கும்போது ஒரு ராஜராகம் கடிச்சிருக்கு. அவங்க மயங்கிய நிலையில மாமனார் மாமியார் உதவியோட அவங்க மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சையில இருந்தாங்க. பூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் கேரளா பாலக்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மா வீட்டுக்கு ஓய்வுக்காக போயிட்டாங்க. மே 7ஆம் தேதி உத்ராவை மீண்டும் ராஜராகம் கடிச்சிருக்கு. அதனால ரொம்ப துடி இருந்த உத்ரா வீட்டிலேயே இறந்துட்டாங்க. 2 முறை பாம்பு தாக்கியதால சந்தேகப்பட்ட உத்ராவுடைய அம்மாவும் அப்பாவும் காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. மார்ச் 1ஆம் தேதி உத்ராவுக்கும் சுராஜுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. அதற்கு அடுத்த நாள் மனைவி வைத்திருந்த லாக்கர் திறக்கப்பட்டு இருக்கு. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வைத்திருக்கிறதால 2 பேரும் சேர்ந்துதான் லாக்கர் திறந்திருக்க முடியும். ராஜநாகமும் அன்னைக்கு இரவு தான் உத்ராவை தாக்கியிருக்கு. கணவனுடைய செல்போனை ஆய்வு செய்ததுல அவர் இணையதளத்துல பாம்புகளை பற்றியும் அவைகளை எப்படி கையாளணுங்கிறத பற்றியும் அதிகப்படியா தேடி இருக்கிறாரு. இதற்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ராஜநாகம் பாம்பு தனது நண்பர் ரமேஷுடைய உதவியோட 10,000 விலை கொடுத்து வாங்கப்பட்டதுன்னு. அந்த ராஜநாகத்தை எப்படி பிடிக்கணும், எப்படி கையாளணும், அதற்கு என்ன விதமான உணவு கொடுக்கணும்னு பாம்பாட்டி உதவியோட கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. இந்த பாம்பு தான் உத்ராவை கடிக்கவும் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா முதல் முறை தாக்கும் போது உயிர் கழிச்சிட்டாங்க. அம்மா வீட்டிலேயே விருந்தாளி போல தன்னுடைய மனைவியை பார்க்க உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு கணவர். மருமகன் வந்திருக்கிறதால மாமியார் வீட்டுல தடபுடலான விருந்துகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. விருந்துகளை முடிச்சுட்டு கணவன் மனைவி இருவரும் இரவு தனிமையில இருக்கும் போது உத்ரா நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் சுராஜ் மட்டும் எந்திரிச்சு தான் கொண்டு வந்திருந்த ராஜநாகத்தை எடுத்து இருக்கிறாரு. ஆனா அந்த விஷம் இருக்கக்கூடிய ராஜநாகத்துக்கு கூட கருணை உள்ளம் இருக்கு. அது உத்ராவை தாக்காம ரொம்ப நேரம் படம் எடுத்தபடி நின்றுட்டே இருந்திருக்கு. இதனால கோபமான சுராஜ் அந்த பாம்பை தலைப்பகுதியில அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட அந்த பாம்பு தாக்காமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் யோசிச்ச சுராஜ் தான் வச்சிருந்த லைட்டரை எடுத்து வால் பகுதியில பாம்புக்கு சூடு வச்சிருக்கிறாரு. வலி தாங்க முடியாத பாம்பு உத்ராவை அவங்க காலிலேயே கடிச்சிருக்கு. அந்த பாம்பு ஒவ்வொரு முறை கடிக்கும் போதும் பக்கத்துல இருந்தே பார்த்து ரசிச்சிருக்கிறாரு. உத்ராவை 2-3 முறை ராஜநாகம் கடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாம்பு பிடிச்சு தான் கொண்டு வந்திருக்கிற பையில போடுறதுக்காக பிடிக்க முற்படும் போது அந்த பாம்பு மறைவிடத்துக்கு போய் பதுங்கிருச்சு. மயக்கமான நிலையில வாயில நுரைத்தள்ளி இருக்கக்கூடிய மனைவியுடனே இரவு முழுதும் படுத்துட்டு இருந்து விடிய காலை எழுந்திரிச்சு எதுவுமே தெரியாது போல வெளியே போயிட்டாங்க. உத்ராவுடைய அம்மாவும் அப்பாவும் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய பொண்ணை வந்து பார்க்கும் போதுதான் நீல நேரத்துல வாயில நுரைத்தள்ளி பிணமா இருந்திருக்காங்க. கணவனையும் அவரது நண்பரான ரமேஷும் கைது செஞ்சு காவல்துறை விசாரிக்கும் போதுதான் அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல நான் என்னுடைய மனைவி பக்கத்துல இருந்து அவங்கள பாம்பு கடிக்கிறத பார்த்துட்டே இருந்தேன்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. இந்த வழக்கை விசாரிக்கிற காவல்துறை அதிகாரி கூட இவ்வளவு வருஷ சர்வீஸ்ல இவ்வளவு கொடூரமான கொலை செய்யக்கூடிய கணவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. பெண் வீட்டுல சொத்து அதிகமா இருக்கிறதாலையும் கணவனை மதிக்காததாலையும் இந்த பெண்ணை கொண்டுட்டு அவங்க சொத்து மூலமாகவே நம் 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசையில தான் மனைவியை கொள்ள இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாரு. ஆனா நானும் எந்த விதத்துல இந்த வழக்குல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பாம்பை கடிக்க விடலாம்னு தன்னுடைய நண்பருடைய அறிவுரையின்படி இப்படி செஞ்சு இருக்கிறாருன்னு சொல்லி இருக்கிறாரு கணவர் சுராஜ். ஒரு நல்ல விஷயத்துக்காக நண்பருடைய ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியம். ஆனா இது போன்ற கீழ்த்தரமான பணத்திற்காகவும் இன்னொரு மனைவிக்காகவும் தன்னுடைய மனைவியே கொல்லக்கூடிய இவ்வளவு கொடூரமான மிருகத்தை இப்போதுதான் பார்க்கிறோம்.